இன்காக்னிட்டோ இஸ் பேக் வித் யூ அகேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லாஸ்ட் ராக்கெட் அப் வீடியோ பற்றி நான் பேசி ஆகணும். அந்த வீடியோவில் பேசிக்கலாக என்ன ஆச்சு தெரியுமா? பட் அந்த ராக்கெட் அப் வீடியோ இப்படி ப்ளோ அப் ஆகும் நான் எதிரே பார்க்கலைங்க. உங்களோட சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ், உங்களோட என்கரேஜ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பட் இத்தனி சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் நடுவில் சில வியூவர்ஸ் ரெக்வஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் ஃபோர்சேஜின்ற கம்பெனியை பற்றி பேச சொல்லி தான் அதிகமாக ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ வியூவர்ஸ் விஷ் இஸ் மை கமாண்ட். ஃபோர்சேஜுக்கு எதுக்கு அதிகமாக ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு எனக்கு பார்த்தாலே புரியுது. இது பார்க்க ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா கிரிப்டோ கரன்சி இன்வால்வ் ஆயிருக்கு. இவன் வெப்சைட்டை திறந்து பார்த்த உடனே ரொம்ப நம்பிக்கையான வெப்சைட் மாதிரி தெரியுது, ஆனால் வெளியிருந்து பார்க்குறதுக்கு தான் அப்படி. உள்ளே நல்லா திறந்து பார்த்தா ஏகப்பட்ட ஸ்பெல்லிங்கு கிராமர் மிஸ்டேக்ஸ். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு கிராமர் மிஸ்டேக்ஸ் எதனால் வந்துச்சு தெரியுமா? இவனோட வெப்சைட்டை February 9, 2020 தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அந்த டேட் கிட்ட இவனோட வெப்சைட் எப்படி இருந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்தா ரஷ்யன் லாங்குவேஜில் தான் இருந்திருக்கு. ஸோ இவன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணப்போ இந்த வெப்சைட்டை ரஷ்யன் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து ரஷ்யன் லாங்குவேஜில் இருந்த வெப்சைட்டை கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மாற்றிருக்கான். இதை எதை வச்சு கூகுள் டிரான்ஸ்லேட்னு சொல்கிறேன்னா, ஃப்ரெஷ்ஷாக லாங்குவேஜை மாற்றினதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ்னு இருக்க வேண்டியது ஆஃபன் ஆஸ்டு கொஷின்ஸ்னு இருந்திருக்கு. இது ஏன் இப்படி இருந்துச்சுன்னா, ரஷ்யன் லாங்குவேஜில் ஆஃபனுக்கும் சரி ஃப்ரீக்வெண்ட்லிக்கும் சரி கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஸோ இதனால் கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ்னு தரதுக்கு பதிலாக ஆஃபன் ஆஸ்டு கொஷின்ஸ்னு தந்திருக்கு. இதை அவன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கான். இது ஒரு மேஜரான ரெட் ஃப்ளாக். ஏன்னா ஒரு நம்பிக்கையான கம்பெனியாக இருந்தால் வெப் டிசைனரை ஹையர் பண்ணி க்ளீனாக டீசெண்டாக செய்வாங்க, இந்த மாதிரி அரகுர வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் கூட அவங்களோட வெப்சைட்டோட டொமைன் நேம் வந்து 2-3 இல்லைனா 4 இயர்ஸ் கூட ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய குளோபல் ப்ராஜெக்ட்டு 1 இயருக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இதை வச்சு நான் இவன் 100% 1 இயர்க்குள்ளே ஓடி போயிடுவான்னு சொல்ல வரல. பட் முன்னாடி பார்த்த எவிடன்ஸோடு இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தா இவன் 1 இயர்க்குள்ளே ஓடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து வந்து உள்ளே இருந்த மேஜரான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டான். அதை வச்சு ஆஃபன் ஆஸ்டு கொஷின்ஸை கரெக்டாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ்னு மாற்றிட்டான். பட் இன்னமும் அந்த FAQ கீழே இருக்க கொஷின்ஸில் இருக்க ஸ்பெல்லிங்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே கொஷின்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? இவன் கேட்ட கொஷினுக்கும் இங்கே கொடுத்த ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கேன் ஐ யூஸ் மை ஃபோனுன்னு வந்திருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோனுன்னு வந்திருக்கு. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். பார்த்து கரெக்ட் பண்ணுன்ற அளவுக்கு கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. வாட் ஹேப்பன்ஸ் டு மை அக்கௌண்ட் இஃப் ஐ ஸ்டாப் ஒர்க்கிங்? கொஷின் என்னமோ கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஆன்சரை பாருங்கள். யுவர் அக்கௌண்ட் வில் நாட் க்ளோஸ் ஒன் இட்டு ஃபார் அவர் இட்டு ஃபார் அவருங்க. ஹவு டு மேக் மணி இன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா? என்ன இவன் படம் பேர் சொல்லியெல்லாம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான், இவன் என்ன தான் சொல்ல வரான்? ஸோ இதையெல்லாம் காமிச்சோம் நீங்கள் ஸ்கேம்னு நம்பலைன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடலை காமிச்சு நான் அவங்கள நம்ப வைக்கிறேன். 90% இன்டர்நெட் ஸ்கேம்ஸ் மாதிரி இவனும் ஒரு MLM தான், அதாச்சு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அப்புறம் 90% ஆஃப் த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இவனும் ஒரு பிரமிட் ஸ்கீம் தான். சில பேர் இதை பிரமிட் ஸ்கீம் இல்லை பாஞ்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்னோட லாஸ்ட் வீடியோவில் பிரமிட் ஸ்கீம் பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? பார்த்தவொடனே இது பிரமிட் ஸ்கீம் எதை வச்சு சொல்ல முடியும் தெரியுமா? உங்கள் இன்கம் வந்து எத்தனை பேரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க, அதாவது எத்தனை பேர் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்க, அந்த கம்பெனியோட சேர்த்து விடுறீங்கன்றதில் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது 100% ஆஃப் த டைம் ஒரு பிரமிட் ஸ்கீம் தான். அதையே தான் இவன் அப்படியே இங்கே செஞ்சிட்ருக்கான். சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட். But still same. இவன் வெப்சைட்டுக்குள்ளே போனவொடனே X3, X4 காட்டுறான். அது மேட்ரிக்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான். பட் உள்ளே அலசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் மேட்ரிக்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள பிரமிட் ஸ்கீமுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கான். உள்ளே போனவொடனே X3, X4 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு கீழே 3 பேர் இருந்தால் அது X3, அதே லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ண X4, வேறு எதுவுமே இல்லை. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நுழையிறதுக்கு ஸ்லாட்னு ஒரு விஷயம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்லாட்டோட விலை வந்து $11, அதாச்சும் 0.05 Ethereum. டைரெக்டாக எத்திரியம் விலைக்கு தான் அந்த ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டை வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் உண்டாயிடும். பட் அதுக்கீழே 3 ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு 2 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட காசு உங்களுக்கு வந்துடும். ஆனால் 3வதா ஜாயின் பண்ணுறவனோட காசு உங்களுக்கு மேலே ஒருத்தர் ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருந்தா இல்லையே அவனுக்கு போயிடும். அப்புறம் திருப்பி இந்த 3வது ஸ்லாட்லேருந்து X3, X4 இன்னொரு பிரான்ச் ஓப்பன் ஆகி ரிப்பீட் ஆகிட்டே வருமா? இதெல்லாம் என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி? காசு இப்படி கொடுத்து அப்படி வாங்குறது? இது டேரெக்டாக நீங்கள் கடன் வாங்கியே பழைக்கலாமே அவங்கக்கிட்டேருந்து. ஸோ இதுலேருந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா, இவன் எந்த ப்ராடக்ட்டும் விற்கவும் இல்லை செய்யவும் இல்லை, பியூர் அண்ட் பியூர் வர இன்கம் வந்து நீங்கள் எத்தனை பேரை சேர்க்குறீங்கன்றதுல தான் இருக்குது. இது ஒரு அப்சல்யூட் ஸ்கேம். பத்தாததுக்கு இவன் வெப்சைட்டில் போய் பார்த்தா என்னோடய பிஸ்னஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸ்ஸு, எனக்கு அட்மினே இல்லை ஓனராக இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது கிரிப்டோ கரன்சி இல்லாமல் நார்மல் கரன்சிலேயே இவன் பிஸ்னஸ் நடத்தியிருந்தால் கூட உங்கள் காசை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டெக்னிக்கல் ஹெல்ப்புக்கோ யாருமே இல்லைங்க.
பட் இந்த ப்ராஜெக்ட் இவன் லீடர் இல்லை அட்மின் இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஒரு பச்சை போய். இந்த ப்ராஜெக்ட்டு பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரஷ்யன் இல்லை குரூப் ஆஃப் ரஷ்யன்ஸ் கூட இருக்கலாம். அதில் ஒருத்தன் வெளியே தெரியறானா அதுதான் லாடோ ஒகோர்னிக்கோ. இவன் தான் இதை டெவலப் பண்ணது இந்த மொத்த ப்ராஜெக்டை. பார்க்க தான் கேனு ரிவ்யூஸ் மாதிரி, ஆனால் டெவலப் பண்ணுறதெல்லாம் பிரமிட் ஸ்கீமு. இவனை பற்றி வெப்சைட்டில் ஒரு சின்ன மென்ஷன் கூட இல்லை. நான் தனியாக தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஃபோர்சேஜ் ஓடினதுக்கப்புறம் போலீஸ் இவனை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டே இருப்பான். நான் பிட் கனெக்ட்னு சொல்லிட்டு அடிக்கடி இவரை காட்டுறேனே, இவர் பேர் தான் கார்லோஸ் மேத்தோஸ். இவர் தான் அந்த தாய்லாந்து ஸ்டேஜில் பிட் கனெக்டை கத்தி கத்தியே ப்ராப்ளம் ஆகிட்டாரு. பட் பிட் கனெக்ட் ஓடினதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, இவர் ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருந்தார். இப்போ ஃப்ரீயாக சுற்றுறது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங் வேறு பண்ணுறாரு அடிக்கடி. இதில் நம்ம ஊர் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்க டைமே இல்லை. அப்பா வேணால் மொபைல் ஷாப் ஓனர்ஸ் கிடச்சா அவங்கள தான் போய் அடி நடிகிறது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பே இல்லை, பட் கண்ணு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் இருக்குது. சார் அப்படியே கிரிப்டோ கரன்சியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே மைனிங் பண்ணுங்கள். அதுக்கு யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கே, அதையெல்லாம் பார்க்காதீங்க. ராக்கெட் ஆப்பில் கேஷ் வித்ட்ரா பண்ணுற மாதிரி நடிக்கிறவனையும், நான் மார்க்கெட்டிங் மேனேஜர் ராக்கெட் ஆப் நம்பிக்கையான கம்பெனின்னு சொல்கிறவனையும் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜர், நான் இவரை பற்றி பேசின உடனே மொத்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் ஏன் காசு எவன்கிட்ட கொடுத்தா குட்டி ஷோராக போகுமோ அவன்கிட்ட போய் நிற்கிறீங்க? அதுவும் குறிப்பாக எல்லாருமே இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. ஏன் உங்களுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தவிர வேறு எந்த பிஸ்னஸும் உங்களுக்கு கிடைக்கலையா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோட சக்ஸஸ் ரேட் என்ன தெரியுமா? பிலோ 1%. ஒரு நார்மல் பிஸ்னஸோட சக்ஸஸ் ரேட்டு 33%. அப்போனா நீங்கள் எம்எல்எம்ல குதிக்கிறதுக்கு விட ஒரு பொட்டி கடை போட்டு பொழைச்ச கூட அது பெட்டரான். இந்த விஷயத்தை நான் எங்கே படித்தேன் தெரியுமா? ஜான் எம் டேலருன்றவர் அவரோட PhD பேப்பரில் சாப்டர் 7 எழுதியிருந்தார். இவர் எம்எல்எம் விட சூதாட்டமே பெட்டர்ன்னு சொல்ல வர்றாரு. ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க கிட்டேயே போகாதீங்க. அது யூடியூபராக இருந்தாலும் சரி, ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. இந்த பிஸ்னஸில் அப்படி ஒன்றுமே இல்லையே. வர்ற மொத்த ப்ராஃபிட் நீங்கள் எத்தனை பேரை சேர்க்குறீங்கன்றதுல தான் இருக்குது. அப்புறம் அவங்க போயிட்டு நிறைய பேர் சேர்த்ததா அவங்க போட்ட காசு ரிட்டர்ன் வரும். இது எப்படி ஸ்கேம் இல்லாமல் போவோம்? இது ஒரு அப்சல்யூட் ஸ்கேம். இதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? ராக்கெட் அப்பில் காசு போட்டு ஏமாந்தவனுக்கு அவனோட காசு ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருந்துச்சுன்னா இதில் 0% சான்ஸ். ஏன்னா கிரிப்டோ கரன்சி இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் ரீஃபண்டுன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஸோ வியூவர்ஸோட ரெக்வஸ்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். பட் என்னோட சேனலில் நான் வெறும் பிஸ்னஸை பற்றியே பேசணும்னு நான் நினைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஒரு இன்ட்ராக்டிவ் என்சைக்ளோபீடியாவை நினச்சிக்கிட்டு எது வேணாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் அதை என்னோட எடிட்டிங் ஸ்டைலில் ஃபுல்லாக தரவாக கவர் பண்ணுவேன். பட் அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு வேலை செஞ்சாகணும், என்னோடய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆகணும். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு தெரியும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் வித் தட் சேட் ஐ எம் சைனிங் ஆஃப்.